இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இதை நம்ம தொடர்ந்து நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசின்னு வர்ற வகையில் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி அடியனுக்கு தெரிந்த முறையில் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த அவிட்ட நட்சத்திரத்தோட நட்சத்திர விருட்சம் என்னென்னா, அதாவது நட்சத்திர மரம் என்னென்னா, வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை வந்து 1-3 வயசுக்குள்ளே பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு கோயிலில் போய் நட்டு வைக்கிறதோ, அதுக்கு பராமரிப்பு செலவுகள் கொடுக்கும் பொழுது அது வளர வளர நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி சித்த மகாபுருஷர்கள் சொன்ன எளிமையான பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சு வரலாம். ஒருவேளை நான் எனக்கு 30 வயசாகிடுது, 40 வயசாகிடுது, இப்போ நான் நட்டலாமா? தாராளமாக நட்டலாம். அதே மாதிரி ஒருவேளை தோட்டம் துறவு இருக்கிறவங்க உங்களோட நட்சத்திர விருட்சத்தை நட்டு வைக்கிறதும் அது மூலமாக நல்ல பயனடைய முடியுமா, அதை மெயின்டைன் பண்ணி வரும்பொழுது நல்லா பயனடையலாம்ங்கிறதும் திண்ணமான கருத்து. இவர்களோட வழிபாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து பகவதி அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறதும், சாமுண்டேஸ்வரி வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே போல் சிவபெருமானோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி குபேரரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து மகரத்திலையும் அதே மாதிரி கும்பத்திலையும் முதல் இரண்டு பாவங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதங்கள் வந்து மகரத்திலையும் கடைசி இரண்டு பாதங்கள் வந்து கும்பத்திலையும் வருது. இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பிறந்த உடனேயே வந்து ஒருவேளை பிறந்தவர்கள் வந்து தவிடு தானம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா இதெல்லாம் பயப்படவே கூடாது. இது வந்து ஒரு சிங்க நட்சத்திரம்னு சொல்லப்படுது, யோகமான நட்சத்திரம். எல்லா நட்சத்திரமும் யோகமாக இருந்தால் சில ஸ்பெசிஃபிக்காக சில விஷயம் அழுத்தமாக சொல்கிறோன்னா அது நடக்கும், சரியா? அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி பிறந்திருந்தால் தவிடு தானம் கொடுக்கறதும், அதே மாதிரி பசு தானம் கொடுக்கறதும், அது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு தானங்கள் செஞ்சுட்டு கல்யாணம் சம்மந்தமாக உதவி செய்கிறதும், யாருக்கா உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களுக்கு தானங்கள் கொடுக்கறதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செஞ்சுட்டே வர வர இவர்கள் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள். அதை மார்க் மை வேர்ட்ஸுங்க, குறித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம், இதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இவர்களுக்கு மெல்ல 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 தான் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் இந்த கல்யாணம் ஆன உடனே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருக்க பட்சத்தில் நல்ல ஒரு உயரிய பதவிக்கு வரக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி ஒரு சிரித்த முகம் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். எவ்வளோதான் வலிச்சாலும் வெளியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க போலன்னு. அவங்க மனசுக்குள்ளே சோகம் இருந்தாலும் வெளியே காட்ட தெரியாது. சில நேரத்தில் இவர்களுக்கு என்ன பெயர் வரும்னா ஒரு தலகணம் பிடித்தவர்கள்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்க சோகத்தை வெளியே சொல்ல தெரியாது, நடிக்க தெரியாது இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. இதனாலேயே சில பகை உணர்வுக்கு வந்துடுவாங்க. ஆனால் மனசு லெவலில் கூட யாருக்கும் கெடுதி நினைக்க மாட்டாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், அனுஷ நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன், இவங்களை எதிரி ஆக்கிறாதீங்க தயவு செஞ்சுன்னு. அந்த மாதிரி இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்காரர்கள்கிட்ட வந்து எதிரித்தன்மை வேண்டாம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க உங்கள் லிஸ்ட்லேயே உங்களை வச்சுருக்க மாட்டாங்க. நீங்களாக வாலண்டியராக போயிட்டு லிஸ்ட்லேயே இல்லாமல் நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ள ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அதுதான். அவங்க எதிரியாக யாராவது நினச்சிட்டா அவங்களுக்கு பொறுத்திருந்து அடிப்பார்கள் இல்லையா சில பேர், அந்த மாதிரி விஷயங்களில் போய் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்கள்ட்ட நட்பு பாராட்டுறது தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி தன்னோட ரெகக்னிஷனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மையும், அவங்கள யாராவது தட்டி கொடுக்குறவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது அவங்கள என்கரேஜ் பண்ண ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு இள வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நான் சொல்கிறது ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு 15-25 வயசில் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை தட்டி தட்டி கொடுத்துட்டு, இந்த நெகட்டிவிட்டி எல்லா நட்சத்திரத்துக்கும் பிரச்சனை உண்டுங்க, எல்லாத்துலேயுமே ஒரு குறை நிறைகள் உண்டு, அந்த குறையை விளக்கிட்டு நிறைய பார்த்து அதில் தான் அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்களோடு சேர்த்து அவங்களோட சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு போகும்பொழுது அவங்க கெட்டு போகிறதே கிடையாது. இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுதும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். தொழில் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், அதுவும் இந்த செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாகிற நட்சத்திரமாகையால்
ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அமைப்புகள், அரசு அரசு சம்மந்தப்பட்டனா ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சில பெரிய பதவியில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் நல்லாவே இருப்பாங்க. இதே மாதிரி இவங்களுக்கு தாய் மாமன் மகள் கல்யாணம் பண்ணுறதோ, அதே மாதிரி மாமன் மகள் இல்லைன்னா மாமா பையனை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரிங்களா, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து அவங்க ரொம்ப அவங்களோட சிங்க்ரனைசேஷனே நல்லாயிருக்கும், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி எவ்வளோதான் வயதானவர்களாக இருந்தாலும், அந்த வயதானவர்களாக இருந்தாலும் அவங்களோட தோற்றங்கள் கொஞ்சம் இளமையான தன்மை இருக்கும். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதே மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட அஜிலிட்டி, அந்த ஒரு வேகம், அந்த விஷயத்தில் வந்து கேர் பண்ணிக்கிறதும், அதே மாதிரி குட்டையாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ஒரு கட்டுமஸ்தானான விஷயங்கள்லையும், ஒரு உயரமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த சாஸ்திரத்தில், நட்சத்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அன்பர்களே. அதே மாதிரி தன்னை எக்ஸசைசஸ் பண்ணிகிட்டே வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதில்லை. அதே மாதிரி இந்த கோபங்கள் ஒருத்தரை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற கோபத்தை தவிர்க்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா இவங்களுக்கு வந்து சஞ்சித கர்மாவில் வந்து சாபங்கள் வாங்கின தன்மையினால், என்றைக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம பிறவி எடுக்கிறதெல்லாம் புண்ணியம் அல்ல, அப்படிங்கும்போது நம்ம விட்டக்குறை தொட்டக்குறையினால தான் எடுக்கிறோம். இறைவனிடம் சரணாகதி அடைகிறது மட்டுமே சில பரிகாரங்களாக கருதப்படும் பட்சத்தில், இவர்கள் ஏற்கனவே முன்ஜென்மத்தில் ஒரு 60-70% இது சாபங்கள் வாங்கி எளியவர்களை ஏமாற்றி, அதே மாதிரி சில பேரை ஏமாற்றி வந்த கணக்கில் இருக்கிறவங்க தான் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு சில சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதனால் யாருக்கிட்டையும் சாபங்கள் வாங்காமல், ஒரு வயிற்றுச்சல் வாங்கிக்காமல் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து இந்த தடைகள், ஒரு 100 மார்க் வாங்குகிற இடத்துல 60 மார்க் கிடைக்கும், அதே மாதிரி 100 கிடைக்க வேண்டிய இடத்துல 60 கிடைக்கும், அந்த மாதிரி சாபங்கள் வாங்கினா குறைஞ்சிரும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், பரமேஸ்வரனோட வழிபாடு செஞ்சுட்டே வர்றதும், அதே மாதிரி இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே திருச்செந்தூர் முருகனை விடவே கூடாது. அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-55 வயசுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் அரசு துறையில் இருக்கவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது உங்களை காக்க வல்ல தெய்வம் யாருன்னு பார்த்திங்கன்னா காலபைரவரும், அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஸ்வரூபங்கள்லாம் காளி, வாராகி, இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான, உங்கள் மேலே தப்பு இல்லாத பட்சத்தில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே புக் பண்ண சிவலிங்கங்கள், தாந்திரீக லிங்கம், அதாவது குருலிங்கம்னு சொல்லக்கூடிய லிங்கமும், பானலிங்கத்தோட பண்ணிகிட்டு இருக்கிற லிங்கமும், யாரெல்லாம் பண்ணிங்களோ கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இன்னும் புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னையில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இலவசமாக தான் கொடுக்குறோம், நாங்கள் இதை விற்பனையெல்லாம் பண்ணலை. அப்படிங்கும் பொழுது ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. பஞ்சாங்க கேலண்டரும் அதே மாதிரி தான், அது வேணுங்கிறவங்க சிவலிங்கத்துக்கு சொன்ன அதே கணக்கு தான். அதே மாதிரி ஆடிப்பெருக்குக்கு யாரெல்லாம் அந்த பூஜைகளில் கலந்துட்டிங்களோ ஒவ்வொருத்தருக்காக அந்த பிரசாதங்கள் அனுப்பி வச்சுட்ருக்கோம், அது மாதிரி நீங்கள் வச்சு பயனடையலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவா.